Hello friends, in this video, la super captcha anti-typing job. In this job, just you can type captcha per day 500-1000 and you can transfer data to your bank account. That's why you can Google Pay, Phonepe, Paytm, and you can easily withdraw money. And you can go to a laptop or computer or mobile phone. And you can work in the time period. No age limit, no extra skills, no investment. So, you can register the job, you can withdraw payment. இது போல ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீடைலா பார்க்கலாம் சோ ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் அண்ட் இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற ஜாப் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் ஃபாஸ்டா ரிசீவ் ஆகும் வாங்க இந்த ஜாப் பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்கல்ல 3 லக்கி வின்னர்ஸ் சூஸ் பண்ணி பர் ஹெட்க்கு 2000 டோட்டலா 6000 ரூபீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வின் பண்றவங்களோட கூகுள் பே போன் பே பேடிஎம் க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இதில நீங்க வின் பண்ணனா இது மட்டும் நீங்க செஞ்சா போதும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணா போதும் கிவ்அவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் யூடியூப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்பவே இந்த process ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த கிவ்அவே லக்கி வின்னர் நீங்களா கூட இருக்கலாம் ஆல் தி பெஸ்ட் இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி பண்ண போறோம் இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணதும் டேட்டா இந்த பேஜ்க்குள்ள வந்து ஒர்க் பண்ணி பண்ணிக்கலாம் அண்ட் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க கேப்சா ஜாப்ஸ் டாஸ் ஆஃபர் வால்ஸ் டெஸ்டிங் ஆப்ஸ் ஷார்ட் லிங்க்ஸ் பிடிசி வாட்சிங் வீடியோஸ் இது போல நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி ஜிபே போன்பே பேடிஎம் பேபால் யூபிஐ ஸ்கில் இது போல எந்த மெத்தட் வேணாலும் ஈஸியா வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படியே கீழ ஸ்கால் பண்ணுங்க அண்ட் நீங்க பாருங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த வெப்சைட்ல ஜஸ்ட் நீங்க கேப்சா டைப் பண்ணாலே போதும் ஈஸியாவே ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஏர்ன் பண்ண பேமெண்ட்டை இன்ஸ்டன்ட்டா நம்ம அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரவும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அண்ட் இந்த வெப்சைட்ல நம்ம எப்படி வர்க் பண்ணலாம் ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல சைன் அப் பண்ணிட்டு இவங்க ப்ரொவைட் பண்ற கேப்சாஸ் அண்ட் சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் ஈஸியாவே ஏர்ன் பண்ணி நம்ம அக்கவுண்ட்க்கு வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அண்ட் என்னென்ன மெத்தட்ல நம்ம ஏர்ன் பண்ண முடியும்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்சா டைப் பண்ணியும் பே டு கிளிக் ஆப்ஷன் மூலமா ஒரு சில வெப்சைட்டை விசிட் பண்ணி ஏர்ன் பண்ற மாதிரியும் ஆஃபர் வால்ஸ்ல டாஸ்க் அண்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ற மாதிரியும் அண்ட் ஒரு சில கேம்ஸ் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ற மாதிரியும் ஏர்ஸ் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ற மாதிரியும் இது போல சிம்பிள் அண்ட் ஈஸியான ஜாப்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வெப்சைட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் $14,000 மேல இது வரைக்கும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவங்களுக்கு பே பண்ணிக்கிறாங்க அதே போல இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவங்க நல்ல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிறாங்க இங்க பாருங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க many ways of earning method இருக்கு பே அவுட் இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் ஆகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதே போல இந்த யூசர் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க இது ஒரு லெஜிட்டான வெப்சைட் ஈஸியாவே ஆன்லைன்ல மணியை மேக் பண்ண முடியுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அண்ட் நீங்க பாருங்க அதர் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்சைட்ல சிம்பிள் அண்ட் ஈஸியான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஹையஸ்டா பே அவுட் பண்றதா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க சோ வாங்க நம்மளும் இது போல எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல கெட் ஸ்டார்ட் ஆன ஒரு ஆப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணதும் இது போல ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு வந்துருவீங்க வாங்க இதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்காக உங்களோட வேலிட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட யூசர் நேம் கேட்டுக்கறாங்க யூசர் நேம் யாரும் மக்காத யூனிக் நேம் கிரியேட் பண்ணுங்க உங்களோட யூசர் நேம்ல லோவர் கேஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இது போல இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்க பாஸ்வேர்ட் ஒன் அப்பர் கேஸ் ஒன் லோவர் கேஸ் ஒன் நம்பர் ஒன் சிம்பிள் இது போல இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க என்டர் பண்ண பாஸ்வேர்டை எகைன் ரீ என்டர் பண்ணுங்க அண்ட் ஃபைனலா இந்த ஐ மே ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு இந்த ரிஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிஸ்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ஜாப் நீங்க ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதே போல விபிஎன் ஆர் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க சோ வாங்க இந்த ஜாப்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒன்ஸ் நீங்க ரிஸ்ட் பண்ணதும் இது போல லாகின் பேஜ்க்கு வந்துருவீங்க இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இந்த ஐமே ஹியூமன் கேட்ச் வெப்சைட் பண்ணிட்டு இந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க இதுல தான் இப்ப நம்ம ஒர்க் பண்ணி என்ன பண்ண போறோம் அண்ட் இதுல நம்ம கேப்சா என்ட்ரி பண்ணி என் பண்ற மாதிரியும் ஷார்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி என் பண்ற மாதிரியும் பிடிசி ஆட்ஸ் விசிட் பண்ணி என் பண்ற மாதிரியும் சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி என் பண்ற மாதிரியும் ஒரு சில கேம்ஸ் ப்ளே பண்ணி என் பண்ற மாதிரியும் ஒரு சில ஆஃபர் வால்ஸ் அண்ட் சர்வேஸ் கம்ப்ளீட் பண்ணி என் பண்ற மாதிரியும் இது போல ஒர்க் பண்றதுக்காக நிறைய ஜாப்ஸ் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க வாங்க இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சா என்ட்ரி பண்ணி எப்படி என் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு இந்த ஃபேசட் ஜாப் ஆப்ஷன் கீழே மேனுவல் ஃபேசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க இங்க பாருங்க நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிறாங்க கேப்சாஸ் விசிபிள் ஆகுது அதுவும் ஆன்டிபாட் லிங்க் ஆர்டர்ல கொடுத்துக்கிறாங்க இந்த ஆன்டிபாட் லிங்க் ஆர்டருக்கு மேட்சான கேப்சாவை கீழே நம்ம செலக்ட் பண்ணணும் அதாவது 1+1, 2, 4+4, 8, 1+8, 9 இது போல கால்குலேட் பண்ணி கேப்சா சால்வ் பண்ணதும் இந்த ஐமே ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணுங்க இதுல இந்த இமேஜுக்கு மேட்சான பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணுங்க ஒன் செலக்ட் பண்ணதும் இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் நமக்கான பிக்சர் கேப்சா சால்வ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் கலெக்டிவா ரிவார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் நமக்கான 35 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு குட் ஜாப் 35 டோக்கன்ஸ் ஹஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்த கேப்சா வரக்கு சம் டைமிங் ரன் ஆயிட்டு இருக்கும் அதுக்குள்ள இந்த மேட் ஃபேசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகுது
பண்றது இது போல சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்சா சால்வ் பண்றோம் வெப்சைட்ட விசிட் பண்றோம் ஆட்ஸ் கிளிக் பண்றோம் எதுக்கு நமக்கு பே பண்றாங்கன்னா இங்க சைடுல விசிபிள் ஆயிட்டே இருக்கிற ஆட்ஸ்ல இருந்து ஒரு சம் கமிஷன் மட்டும் சம் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நமக்கு பே பண்றாங்க அதனால தான் இது போல சிம்பிள் அண்ட் ஈஸியான டாஸ்க்களுக்கு நமக்கு நல்லாவே பே பண்ணிட்டு இருக்காங்க வாங்க இந்த கேப்சால எப்படி வர்க் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் இந்த ஆன்டி பட்லிங் ஆர்டருக்கு ரிலெவன்ட்டான கேப்சாவை நம்ம சால்வ் பண்ணனும் 3102 இது போல கேப்சா கொடுத்துக்கறாங்க இதுக்கு மேட்சான 3102 இது போல நம்ம கேப்சா சால்வ் பண்ணிட்டு இந்த ஐம் ஏ ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணுங்க இதுல இந்த பிக்சருக்கு மேட்சான இமேஜை செலக்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் நம்ம இமேஜ் கேப்சா வெரிஃபை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் கலெக்ட் யுவர் ரிவார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் நமக்கான 100 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு குட் ஜாப் 100 டோக்கன்ஸ் ஹஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் விசிபிள் ஆகுது இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஆட்டோ ஃபேசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல உங்களுக்கான டைமிங் ரன் ஆயிட்டு இருக்கும் ஒன்ஸ் இந்த டைமிங் கம்ப்ளீட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸில் ஆட் ஆயிரும் ஜஸ்ட் இந்த செகண்ட்ஸ்லேயும் மட்டும் இந்த ஆட்ஸை நம்ம விசிட் பண்ண மட்டும் போதும் யோகனா கம்ப்ளீட் ஆக போது அவ்வளோ இந்த ஆட்டோ ஃபேஸ்க்கான 10 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு குட் ஜாப் 10 டோக்கன் ஹஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் வாங்க அனதர் ஏர்னிங் மெத்தடில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இந்த மோர் ஆப்ஷனில் ஷார்ட் லிங்க்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் கொடுத்துருவீங்க இதில் பாருங்கள் நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறதுக்காக நிறையா ஷார்ட் லிங்க்ஸ் கொடுத்துக்கிறாங்க இந்த லிங்கை எல்லாம் ஜஸ்ட் இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ண இதுக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும் 125 டோக்கன்ஸ் 105 டோக்கன்ஸ் 100 டோக்கன்ஸ் 100 டோக்கன்ஸ் இது போல் ஒவ்வொரு டாஸ்க்குமே நல்லாவே பே பண்ணிக்கிறாங்க வாங்க இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகும் நெக்ஸ்ட் இந்த ஷோ கேப்சா வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த ஐமே ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணுங்கள் இந்த கேப்சாவில் கிளிக் ஆன் தி ஹெட் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறாங்க ஸோ இந்த அனிமல் பிக்சர் இருக்கிற ஹெட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் எகெயின் ஹெட்டை கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் வெரிஃபை ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு ஒன் செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த கெட்லிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நமக்கான 100 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு குட் ஜாப் 100 டோக்கன்ஸ் ஹஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கலாம் வாங்க அனதர் ஷார்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துடுவீங்க இப்போ நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு ஒன்ஸ் இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் தென் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக இந்த ஐமிய ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணுங்கள் இதில் இந்த இமேஜுக்கு மேட்சான பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த கேப்சா வெரிஃபை பண்ணிட்டோம் இப்போ இந்த கிளிக்கியர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நமக்கான 100 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு குட் ஜாப் 100 டோக்கன்ஸ் ஹஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கலாம் வாங்க அனதர் ஏர்னிங் மெத்தடில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு இந்த மோர் ஆப்ஷனில் பெய்ட் டு கிளிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஆட்ஸ் இந்த ஆட்ஸை இந்த கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி இவங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸில் விசிட் பண்ண மட்டும் போதும் அதுக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும் இங்கே வாருங்க 70 காயின் 40 காயின் இது போல் நல்லாவே பே பண்ணிக்கிறாங்க அதுவும் 60 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் இது போல் இவங்க கொடுத்துக்கிற செகண்ட்ஸில் மட்டும் நம்ம விசிட் பண்ண மட்டும் போதும் அதுக்கான காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும் வாங்க எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு இந்த கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகும் இங்கே பாருங்கள் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகுது இந்த ஐமே ஹியூமன் கேப்சாவை வெரிஃபை பண்ணுங்கள் ஒன்ஸ் கேப்சா கம்ப்ளீட் பண்ணதும் இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நமக்கான 40 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் வாங்க அனதர் ஏர்ஸ் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகும் அந்த கேப்சாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் அதுக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும் அவ்வளோதான் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகுது இப்போ இந்த ஐமிய ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணுங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதும் இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நமக்கான 70 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு குட் ஜாப் 17 டோக்கன்ஸ் ஹஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது இப்போ ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கேப்சா ஜாப்ஸ் எல்லாமே டெய்லியுமே உங்களுக்கு புது புது ஜாப்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இது போலயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேப்சா கொடுப்பாங்க அண்ட் இந்த கேப்சா சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ஆன்டிபாட் லிங்க் ஆர்டர் இருக்கிற ZOZ LOL OOS இது போல கேப்சா கொடுத்துருக்காங்க இந்த கேப்சாக்கு மேட்ச் ஆகிற கீழே இருக்கிற கேப்சாவை செலக்ட் பண்ணணும் ZOZ 202 LOL 101 OOS 005 இது போல் நம்ம கேப்சா சால்வ் பண்ணிட்டு இந்த ஐமே ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணுங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதும் இதில் இந்த பிக்சருக்கு மேட்சான பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நமக்கான கேப்சா வெரிஃபை ஆயிடுச்சு ஃபைனலாக இந்த கலெக்டிவ் ரிவார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நமக்கான 35 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு வாங்க இது போல் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் நம்ம வித்ரா பண்ணுறதுக்காக நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் கொடுத்துக்கிறாங்க அதாவது யூபிஐ யூஸ் பண்ணி கூகுள் பே போன்பே பேடிஎம் இது போல் எந்த பேமெண்ட் வேணாலும் ஈஸியாக வித்ரா பண்ணிக்க முடியும் அண்ட் பிட்காயின் ஸ்கிரில் பேபால் ட்ரோன்
வெப் மணி இது போல நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாகவே நம்ம அக்கௌண்ட்க்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது போல ஆப்ஷன் யூஸ் பண்ணி வித்ரா பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கான ஃபேஸ்அப்பே அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஈஸியாகவே உங்கள் அக்கௌண்ட்க்கு வித்ரா பண்ணிக்க முடியும். இப்போ இந்த யூபிஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இந்த வெப்சைட்டில் நான் கேப்சா சர்ச் பண்ணியும் ஏட்ஸ் கிளிக் பண்ணியும் வெப்சைட்டை விசிட் பண்ணியும் ஏன் பண்ணேன் காயின் பேலன்ஸ் விசிபிள் ஆகுது. இந்த காயினோட நம்ம கரன்சி வேல்யூ 627 ரூபீஸ். ஸோ இது நீங்கள் வித்ரா பண்ணுறக்காக வாலெட் அட்ரஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ்அப்பே ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் வித்ரா பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கான ஃபேஸ்அப்பே வாலெட் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபேஸ்அப்பே அக்கௌண்ட் உங்கள் டெல்லினா அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி ஃபேஸ்அப்பே டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது போல ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபேஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இதில் ஏன் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கான காயின்ஸ் விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் எந்த காயினில் வித்ரா பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸ்அப் காயினை செலக்ட் பண்ணி அந்த காயினுக்கான அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி காப்பி வேணும் அட்ரஸ் உங்கள் வாலெட் அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாகவே ஃபேஸ்அப் பே டூ பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனில் வித்ரா பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களோட ஃபேஸ்அப் வாலெட் அட்ரஸை என்டர் பண்ணணும். தென் அதிலிருந்து ஈஸியாகவே வித்ரா பண்ணிக்க முடியும். அண்டு முக்கியமாக இந்த ஜாப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் ஒர்க் பண்ணும்போதும் யாருக்கு எங்கேயும் பே பண்ணாதீங்க, அவங்க தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பே பண்ணணும். இது போல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஜாப்ஸ் நம்ம சேனல் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க.